ஹாய். ஸோ நான் இப்போ ரீசெண்டாக வந்து உக்ரைன் ட்ராவல் பண்ணுறதா ஒரு பிளான் வச்சுருந்தாங்க, பட் வந்து அந்த பிளான் நடக்கலை. ஸோ அது சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் தான் இது. ஸோ இப்போ சப்போஸ் யாராவது உக்ரைன் பிளான் பண்ணுறீங்க, அவர் வந்து யூரோப் பிளான் பண்ணுறீங்க, அவர் அவுட் சைட் இந்தியா ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா, லைக் என்னென்னலாம் முக்கியமான விஷயம் நோட் பண்ண வேண்டியது இருக்குது, நான் என்னென்ன தப்பெல்லாம் பண்ணேன், ஸோ அது எப்படி நீங்கள் பண்ணாமல் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் லைக் இந்த பதிவு. ஸோ சப்போஸ் வீசாஸ் பற்றி தேடிக்கிட்டு இருக்கீங்க, ட்ராவல் டிக்கெட்ஸ் புக் பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நான் சொல்கிற கண்டென்ட் வந்து உங்களுக்கு எங்கேயாவது பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோடைய ட்ராவல் ரிலேட்டட் அப்டேட்ஸுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரொம்ப நன்றி. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் நவம்பர் மாதம் ஒரு 10 days வந்து உக்ரைன் ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் வச்சுருந்தேன். ஸோ இதுக்கு நான் சம்வேர் அரௌண்ட் ஒரு செப்டம்பர், அதாவது ஒரு 2-2.5 months முன்னாடி இருந்தே நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ என்னென்னலாம் பண்ணணும், அந்த ப்ரொசீஜர்னால், இப்போ நான் ட்ராவல் பண்ணுறது வேறு, லைக் சே பேண்டமிக் டைமாக இருக்குது அப்படிங்கிறதுனால, ஸோ வந்து எப்படி அங்கே வீசஸ் கொடுக்குறாங்களா, என்ன ப்ரொசீஜர் இருக்குது, நம்ம என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், எவ்வளோ ப்ரூஃப் காமிக்கணும், ஸோ அப்படிங்கிறதெல்லாம் ஒரு 2 months நான் வந்து நான் ரெடி பண்ணேன். ஸோ ரொம்ப வெல் ப்ரிப்பேர்டாகவே தான் நான் பண்ணேன், பட் ஸ்டில் இருந்தாலும் என்னால் ட்ராவல் பண்ண முடியல. ஸோ நான் என்னென்னலாம் தப்பு பண்ணேன், நீங்கள் என்னென்னலாம் பண்ணக்கூடாது, என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இருந்தது. ஸோ இப்போவும் இது வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு இன்புட்ஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு அப்டேட் தான். ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வீசா அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, லைக் உக்ரைன் ரிலேட்டடாக ட்ராவலாக இருந்தாலும் சரி, ஏன்னா கண்டிப்பாக நான் இன்னொரு டைம் நான் உக்ரைன் ட்ராவல் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ அப்படி இருந்தாலும் உங்களுக்கு நான் என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, நான் பண்ண மிகப்பெரிய தப்பு, ஸோ இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 minutes மேலே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கான என்ன டேக்அவே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போவுமே இந்த மொதல் பாயிண்ட் முடிச்சுட்டு கூட நீங்கள் இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிடலாம், ஏன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான ஒரு விஷயம். ஸோ அந்த தப்பு நான் பண்ணேன், ஸோ அந்த தப்பு நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து, எப்போவுமே உங்கள் வீசா வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து டிக்கெட்ஸ் போட்டுறவே போடக்கூடாது. ஏன்னா இந்த தப்பு நான் 2-3 times நான் பண்ணியிருக்கேன் நான், பட் அங்கே வந்து எனக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படலை, பட் இதில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பாதிப்பு ஏற்படுத்திருக்கு. முதல்ல நான் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2020 வீசா அப்ளை பண்ணாமலே நான் வந்து தாய்லாந்து டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருந்தேன் நான். ஸோ அப்போ என்ன பெட்டராக நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லைக் சே நான் இங்கேருந்து வீசா எடுக்கலனாலும் அங்கே போய் தாய்லாண்டில் ஆனரேபிள் வீசா கொடுத்தாங்க. ஏன்னா இங்கே வந்து எடுத்தோம் அப்படின்னா இந்தியன் ருபி மதிப்பில் ஒரு 2000 rupees, அங்கே போய் எடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 4000 rupees ஆயிரும். ஸோ நான் இங்கே கடைசி நேரத்தில், லைக் எனக்கு வெள்ளிக்கிழமை ஃப்ளைட் அப்படின்னா நான் வந்து புதன்கிழமை தான் போய் செக் பண்ணேன். சப்போஸ் நான் வந்து அது முந்தின வர வெள்ளிக்கிழமை அவர் வந்து ஒரு திங்கக்கிழமை போயிருந்தாலும் எனக்கு இங்கேயே கிடச்சிருந்துருக்கும், பட் ஏதோ லக்கு வந்து நான் அங்கே போய் ஆனரேபிள் வீசான்னு எனக்கு எடுத்துட்டாங்க. அதே மாதிரி இப்போ இன்னும் ஒரு 1 month முன்னாடி வந்து நான் துபாய் ட்ராவல் பண்ணியிருந்தேன். துபாய் ட்ராவல் பண்ணப்போ நான் வீசா வர்றதுக்கு முன்னாடியே டிக்கெட்ஸ் போட்டுட்டேன் நான். ஸோ ஏதோ ஒரு லைக் ஏன்னா வீசா வந்து துபாய்க்கு பெரிய அளவுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகாது, ஸோ அதனால் வந்து எனக்கு கிடச்சிருச்சு. பட் இந்த உக்ரைன் அதே பாசிபிலிட்டியில் நான் இங்கே உக்ரைனும் ட்ராவல் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட 30,000 ஒன் வே டிக்கெட், இன்னொரு ரிட்டர்ன் டிக்கெட் வந்து சம்வேர் க்ளோஸ் டு 26,000 rupees, அண்ட் அது போக விசா சார்ஜ், இன்சூரன்ஸ் சார்ஜ், அப்புறம் வந்து கோவிட் டெஸ்ட்டு, அப்புறம் உக்ரைனில் இருக்கிற கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்கே பொருள் ஷாப்பிங் பண்ணியிருப்போம். ஸோ அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட க்ளோஸ் டு 70,000 rupees வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். வீசா கிடைக்காமலே நான் இவ்வளோ அமௌண்ட் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய தப்பு நான் பண்ணது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வீசா கிடைக்காம ட்ராவல் ஆர் அந்த ப்ரொசீஜர் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஏன்னா சப்போஸ் வீசா ரிஜெக்ட் ஆயிடுச்சு, ஆர் வீசா ப்ராசஸ் பண்ணுறக்கு லேட் ஆயிடுச்சு, ஆர் வந்து எம்பசி க்ளோஸ் ஆயிருக்கு, ஆர் வேறு ப்ரொசீஜர் அப்படின்னா, உங்களுடைய டோட்டல் பிளான், லைக் எவ்வளோ முக்கியமான பிளானாக இருந்தாலும் லைக் நம்ம போட்டுட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு மட்டும் எடுக்காதீங்க. ஏன்னா அந்த தப்பு தான் நான் பண்ணேன். ஸோ கிட்டத்தட்ட லைக் சே ஒரு 1 rupee கூட ரிகவர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை தான் வந்து எனக்கு அமைஞ்சது. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், வீசா கிடைக்காமல் நீங்கள் வந்து உங்களுடைய ட்ராவல் டிக்கெட்ஸோ ஸ்டேயோ அவர் வந்து எந்த ஒரு ப்ரொசீஜரும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அது எவ்வளோ முக்கியமான ட்ரிப்பாக இருந்தாலும் நான் அதை தான் சொல்லுவேன். ஏன்னா லைக் சே இது ரெடியாக இருந்துருச்சு அப்படின்னா நம்ம எப்படியாவது வந்து கொஞ்சம் லைக் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம போயிடலாம். பட் வந்து இல்லைனா வந்து இது வந்து ஒரு டோட்டல் வேஸ்ட்டாக தான் என்னுடைய சினாரியோவில் ஆச்சு. ஸோ அது வந்து நான் ஃபஸ்ட்டு விஷயம் ஒன்று சொல்லுவேன். ஸோ வீசா கிடைக்காமல் நீங்கள் வந்து ட்ராவல் அப்ளையே பண்ணாதீங்க. ரெண்டாவது, வீசா கிடைக்கிறதுக்கான ப்ராசஸ். ஸோ வீசா கிடைக்கிறதுக்கான ப்ராசஸ் வந்து லைக் சே ஒரு சில கண்ட்ரீஸை தவிர்த்து நிறைய கண்ட்ரீஸில் லைக் எப்படி சொல்கிறது, ஒரு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இப்போ ஒரு சில கண்ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா லைக் ஜஸ்ட் ஆனர், இப்போ ஸ்ரீலங்காலாம் நான் போயிருந்தப்போ நான் போனேன், எனக்கு ஆனரேபிள் வீசா கொடுத்துட்டாங்க. ஒரு சில கண்ட்ரீஸில் வீசாங்கிற ப்ராசஸே கூட பெரிய அளவுக்கு கிடையாது. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் போனது கிடையாது, பட்
அல்பேனியா மாதிரியான கண்ட்ரீஸில் வந்து பெரிய அளவுக்கு ப்ராசஸ் கிடையாது. நீங்கள் வந்து லைக் ஃப்ளைட்ஸ் லேண்ட் பண்ணும்போது உங்கள் சின்ன சின்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, ஸோ அது மட்டும் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா கூட அது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் கேள்விப்பட்டிருக்கு. அது எவ்வளோ தூரத்துக்கு உண்மைன்னு தெரியல. அதே மாதிரி ஒரு சில கண்ட்ரீஸ்க்கும் அதே மாதிரி தான். பட் ஒரு சில கண்ட்ரீஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன பர்பஸ்க்கு வந்திருக்கீங்க, என்ன டேட்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க, உங்களுடைய ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் என்ன, உங்களுடைய ட்ராவல் பேக்ரவுண்ட் என்ன, நீங்கள் உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட், உங்களுடைய என்ன ஆக்குபேஷனல் பேக்ரவுண்ட், என்ன பண்ணுறீங்க, ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு ட்ராவலர் பெர்ஸ்பெக்டிவில் இது வந்து ரொம்ப ஒரு அனாயிங்கான விஷயந்தான். ஸோ அதை நிறைய இடங்கள் அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா இப்போது ஷெங்கன் ஆர் உக்ரைன் ஆர் இன்னும் ஒரு சில கண்ட்ரீஸ் வீசாஸ் இல்லைங்கண்ணா, நான் சொல்கிறது கம்ப்ளீட்டாக ட்ராவல் பர்பஸ்க்காக மட்டுமே, ட்ராவல் பர்பஸ்க்காக மட்டுமே அப்ளை பண்ணுறவங்களுக்கு கூட இவ்வளவு ப்ரொசீஜர் இருக்குது. ஏன்னா இப்போது ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாருமே வெல் அஃபோர்டபுளாக இரு லைக் இது அவங்க சைட்லேருந்து நீங்கள் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஏன்னா இப்போ இவங்க வந்து ஒரு 30 days தங்க போகிறாங்க அப்படின்னா அந்த 30 days வந்து அவங்க எல்லாம் செலவு பண்ணுறக்கூடிய காசு வச்சுருக்காங்களா, இன்சூரன்ஸ் வச்சுருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறது ஓகே. பட் இன்னும் ரொம்ப இன்டெப்த்தாக லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 months பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஒரு 2 lakhs மேலே இருக்கணும், ஆர் வந்து இன் அண்ட் அவுட் ட்ரான்சாக்ஷன் இருக்கணும் அப்படிங்கிற ப்ரொசீஜரில் வந்து இட் இஸ் ஒரு ட்ராவலர் பெர்ஸ்பெக்டிவில் ஒரு கொஞ்சம் தேவையில்லாத ஒரு விஷயமாக தான் வந்து எனக்கு பார்க்க தோணுது. ஸோ இந்த ட்ராவல் ரிலேட்டட் ஆர் வந்து உங்களுடைய பாஸ்ட் பாஸ்போர்ட்ஸ், உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் அதெல்லாம் வந்து கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து சப்போஸ் நீங்கள் மெயின்டைன் ரொம்ப கம்மியாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் அதை முன்னாடி எடுத்து வைக்கிறது வந்து கொஞ்சம் ஒரு பெட்டரான அப்ரோச்னு தான் நான் சொல்லுவேன் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ராவலிங். அண்ட் லைக் குறிப்பாக உக்ரைனுக்காக இருந்தாலும் சரி வேறு எந்த கண்ட்ரிக்காக இருந்தாலும் சரி பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்குறவங்க இதர் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம், ஒரு ட்ராவல்காக போகலாம், ஆர் வந்து ஒரு கப்புள்ஸ் ட்ராவல்காக போகலாம், ஆர் வந்து ஜஸ்ட் நான் இந்த கண்ட்ரி வரைக்கும் பார்த்ததே இல்லை அந்த கண்ட்ரியை பார்க்கணும்னு விருப்பப்படணும் அப்படிங்கிற மாதிரி போகிறவங்க ஓர் அளவுக்கு உங்களுடைய சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்க ஃப்ரீலான்சராக இருக்கிறீங்க அப்படின்னாலும் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா லைக் ஒர்க் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் ITR ஆர் டேக்ஸ் ரிலேட்டட் வந்து நிறைய இடங்களில் கேட்குறாங்க. அண்ட் போஸ்ட் கோவிட் நிறைய பேர் வந்து இட் இஸ் எக்ஸ்பெக்டட் நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனாலையும் நீங்கள் முடிஞ்சளவுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ஓரளவுக்கு நேம் வச்சுக்கிறது கரெக்டானதாக இருக்கும் நான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ விசாஸ் ப்ராசஸிங் வந்து கொஞ்சம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ விசா பொறுத்த வரைக்கும் அதுதான் மெயின், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ராவல் டிக்கெட்டை விட விசா தான் என்னை பொறுத்த வரைக்கும் மெயினாக நான் சொல்லுவேன். ஸோ அதுதான் நான் சொல்ல வேண்டிய செகண்ட் விஷயம். ஃபஸ்ட் விஷயம் நீங்கள் உங்கள் விசா கிடைக்காம ட்ராவல் புக் பண்ணாதீங்க. செகண்ட் விஷயம் விசா கிடைக்கிறதுக்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெடியாக வச்சுக்கோங்க. தேர்டு வந்து இன்சூரன்ஸ். இப்போ அதுவும் இப்போ ஜென்ரலாகவே இன்சூரன்ஸ் நிறைய இடங்களில் கேட்பாங்க, பட் இப்போ கோவிட்ங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இன்சூரன்ஸ் இருக்கான்னு பார்க்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சம்பேர் க்ளோஸ் டு 50,000 euros வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான என்னுடைய டாக்குமெண்ட்டில் இருந்துச்சு. ஆக்சுவலாக என்னுடைய விசா ப்ராசஸிங் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்க. ரிஜெக்ட் பண்ணும்போது எதுக்கு சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் 30,000 மட்டும் நீங்கள் இன்சூரன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் போடும்போது செக் பண்ணிக்கோங்க லைக் ஏன்னா இப்போ என்னோடதில் நான் பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா 50,000 எனேபிள் ஆயிருந்த மாதிரி இருந்துச்சு, பட் அந்த செக் பாக்ஸில் நான் டிக் பண்ணலை. ஸோ அது வந்து ஒரு மெயின் ரீசன் என்னுடைய ஃபர்ஸ்ட் டைம் ரிஜெக்ஷனுக்கானது. ஸோ கரெக்டாக ப்ராப்பராக அவங்க என்ன அமௌண்ட்டு கேட்குறாங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் பண்ணுறது வந்து ஒரு பெட்டரான அப்ரோச்சாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் தேர்ட் திங். ஃபோர்த்து வந்து ஸ்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் நான் மெயினாக ஹாஸ்டல்ஸில் ஸ்டே பண்ணுவேன், அவர் வந்து கவுச் சர்ஃபிங் இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு லொக்கேஷன், அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு ப்ரீ புக் ஹாஸ்டல்ஸ் மாதிரி ப்ரீ புக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். அடுத்து வந்து ஃபிஃப்த்து பார்த்திங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் அண்ட் ஸ்டேக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்வைட் லெட்டர். ஸோ இன்வைட் லெட்டர் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான ஒரு விஷயம். ஒரு சில கண்ட்ரீஸில் நீங்கள் டூரிசம் போகிறீங்க அப்படின்னா அவங்க ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா இப்போ வந்து கோவிட் இருக்குங்க அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து டூரிசம் வந்து ப்ராசஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வந்து அங்கே ஓப்பனாக தான் இருக்கும், பட் ஸ்டில் இருந்தாலும் ஒரு சில ரீசன்ஸ்க்கு அவங்க ப்ராசஸ் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. சரி நம்ம எப்படியாவது விசா கிடைக்கணும் அப்படின்னு நாங்கள் அங்கே இருக்கிறவங்க யாராவது கிட்ட வந்து இன்வைட் லெட்டர் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம இன்வைட் லெட்டர் வச்சா அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்கங்கிற ஆங்கிளில் பார்க்கும்போது இன்வைட் லெட்டர் வந்து அது டூரிசம் கேட்டகரியில் வராது. நீங்கள் ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ண வர்றீங்க, நீங்கள் வந்து ஒரு பர்பஸ்க்காக வரீங்க, ஸோ அப்படிங்கிற கேட்டகரியிலையும் போயிடும். ஸோ அது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் எந்த ஒரு ட்ராவல் பிளான் பண்ணும்போதும் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த பர்பஸ் தான், எனக்கு இந்த ஸ்பெசிஃபிக் டேட்ஸ்குள்ளே வேணும் அப்படிங்கிறது ரொம்ப கிளியர் கட்டாக மென்ஷன் பண்ணுறது இந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான விசா ப்ராசஸிங் இருக்கிற கண்ட்ரீஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இப்போ என்னுடைய பர்பஸ் வந்து நாங்கள் ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ண பிளான் பண்ணியிருந்தோம், அது வந்து ஒரு 3-day ஈவெண்ட். அந்த ஈவெண்ட்டை முடிச்சுட்டு ஒரு 10 days வந்து நான் உக்ரைன் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு கிட்டத்தட்ட நான் போகிற இடங்கள் எல்லாத்துக்கும் ட்ராவல் புக் பண்ணிட்டேன், ஸ்டே புக் பண்ணிட்டேன்,
அண்ட் வந்து இன்வைட் லெட்டரும் வாங்கிட்டேன். அந்த ஈவெண்ட் நடக்குது இல்லைங்களா, அந்த ஈவெண்ட்காரங்கிட்ட இன்வைட்டும் வாங்கிட்டேன். அவங்க ரொம்ப மென்ஷனும் பண்ணியிருந்தாங்க, இப்படி இந்த பர்சன் வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு வராங்க, அந்த இந்த ஈவெண்ட்டுங்காக அவர் வந்து இவ்வளோ நாள் இங்கே இருக்கிறாரு, ஸோ அவருக்கு வந்து நீங்கள் கல்ச்சுரல் ஈவெண்ட் கேட்டகரியில் டூரிசம் பர்பஸ் வீசா கொடுங்க அப்படின்னாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுதான் மெயின் ரீசன் என்னுடைய வீசா ரிஜெக்ட் ஆகிறதுக்காக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை நான் கல்ச்சுரல் ஈவெண்ட்டுக்காக கேட்டிருக்கணும், ஆர் வந்து வீசாக்காக கேட்டிருக்கணும், ஐ மீன் டூரிஸ்ட் அப்படிங்கிற பர்பஸ்க்காக கேட்டிருக்கணும். ஸோ இப்போ இந்த என்னுடைய இன்வைட் லெட்டரில் இது ரெண்டுமே இருக்குது, நான் கொடுத்த ஐட்டனரி, நான் கொடுத்த ட்ராவல் டாக்குமெண்ட்ஸில் இது ரெண்டுமே இருக்குது. ஸோ அப்படிங்கிறதுனால உங்களுடைய பர்பஸ் ஆஃப் விசிட் வந்து மல்டி பர்பஸாக இருக்குது, லைக் ஒரு கன்ஃபியூஸ்டு பர்பஸாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற என்னுடைய ஃபைனல் ரிஜெக்ஷனில் கொடுத்துருந்தாங்க. பட் இதே இது வந்து என் கூட அப்ளை பண்ணி கிடைச்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப கிளியராக நான் இந்த 4 டே ஈவெண்ட்டுக்காக வரேன், இந்த 4 டே ஈவெண்ட்டு முடிச்சுட்டு நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணதுனால டக்குனு வந்து வீசா அப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே டைம் அப்ளை பண்ணோம், எனக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சு, அவருக்கு அப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் சப்போஸ் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கிளாரிட்டி வச்சுக்கோங்க. நான் என்ன ஆங்கிளில் யோசித்தேன் அப்படின்னா, ஒரு 30 டே வீசா கொடுக்குறாங்க ஜென்ரலாக வந்து உக்ரைனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 டே வீசா கொடுக்குறாங்க. 30 டே வீசா கொடுக்குறாங்க அப்படின்னா என்னோடய ஈவெண்ட் வந்து ஒரு 3 டேஸ் தான் இருக்குது. ஸோ யாராவது ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போய் ஒரு 3 டேஸில் கிளம்புவாங்களா, அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு 30 டே வீசா அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து இவங்க ஒரு எங்கேயாவது சுற்றி பார்க்குறாங்கன்னா பார்க்கட்டும் அப்படிங்கிற பர்பஸில் தான் நான் போனேன். பட் என் ஃப்ரெண்டுக்கு எப்படி அப்ரூவ் ஆச்சுன்னா, அவருக்கு ஆக்சுவலாக 30 டே வீசா கேட்டகரியில் தான் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, பட் அவர் ஸ்பெசிஃபிக்காக கேட்ட 5 நாளைக்கு மட்டும்தான் வீசா அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு கண்ட்ரிலேருந்து கிட்டத்தட்ட 5000-6000 கிலோமீட்டர்ஸ் தாண்டி ஒரு 24 ஹவர் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி இன்னொரு ஊருக்கு போகிறோம், அந்த ஊரில் இருக்கிற ஒரு சில இடங்கள் பார்க்கணும்னு நினைப்போம். பட் அது இருந்தால் கூட அந்த பர்பஸ்க்காக எங்களுக்கு வந்து வீசா இன்னும் கொஞ்சம் லாங்காக கொடுக்கல. இப்போ என் ஃப்ரெண்டுக்கு அப்ரூவ் ஆனதே அவர் 5 நாள் அங்கேருந்து கிளம்பி வந்தாகணும். ஸோ இது வந்து இட் இஸ் ஒரு ட்ரிக்கியான விஷயம் தான். ஸோ மைட் பி அந்த கேட்டகரியில் நம்ம டூரிசமே அப்ளை பண்ணியிருக்கலாம் போலே, டூரிசம் அப்ளை பண்ணியிருந்தால் கூட ஒரு 10-15 டே வீசா கிடச்சிருக்கும் போலே. ஸோ அப்படிங்கிற மாதிரி தான் இதை பார்க்க தோணுது. ஸோ நீங்கள் கல்ச்சுரல் கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, லைக் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும், லைக் பர்பஸாக விசிட் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் கூட, லைக் இது நீங்கள் பார்த்துக்கிறது வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஏன்னா இப்போ நான் வந்து போத் கல்ச்சுரல் அண்ட் டூரிஸ்ட் பிளான் பண்ணேன், ஐ எம் அ பட்ஜெட் ட்ராவலர். லைக் இப்போ நான் இங்கேருந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி ஒரு 2-3 டேக்காக இருக்க மாட்டேன், ஒரு எக்ஸ்ட்ரா 10 டேஸ் எடுத்துகிட்டு இன்னொரு 4-5 சிட்டிஸ் சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிறது என் பர்பஸாக இருந்துச்சு. ஸோ அவங்க அப்ரூவே பண்ணியிருந்தாலும் ஒரு 5 டேஸில் முடிச்சிருப்பாங்க, அகெயின் இட் குட் பி அ லாஸ் ஃபார் மீ. ஸோ நீங்கள் பர்பஸ் வந்து கொஞ்சம் கிளியராக பார்க்குறது வந்து பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, லைக் இன்வைட் லெட்டருக்கு அடுத்து, லைக் நான் இது வரைக்கும் சொன்ன 5 விஷயங்களில் கடுத்து 6வது விஷயமாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓரளவுக்கு இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோடைய டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணுறது வந்து இன்னும் கொஞ்சம் கிளியர் கட்டாக இருக்கிறது இன்னும் பெட்டராக இருக்கேன்னா, லைக் சே மினிமம் 1 லேக் வச்சுக்கிட்டு, லைக் ரொம்ப கஷ்டம்தான் ஒரு நார்மல் ஆர்டினரி பர்சன் ட்ராவல் பண்ணுறவங்க, அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணுறவங்க அப்படிங்கிற ஆங்கிளில், பட் ஸ்டில் வேறு வழி இல்லை, ஒரு 1 லேக்கு மேலே தான் அவங்க மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ மைட் பி ஏதாவது ஒரு ஃப்ரீசிங் ஆப்ஷன் மாதிரி, லைக் எப்போவுமே அந்த மணி இருக்கிற மாதிரி ஏதாவது பண்ணியாக தான் பெட்டராக இருக்கும் போல், லைக் இனிமேல் கோயிங் அஹெட்டுக்கு. ஏன்னா ஒரு சில கண்ட்ரீஸில் வந்து அது கொஞ்சம் பார்க்குறாங்க, லைக் ஒரு சில கண்ட்ரீஸ் அந்த ஒரு பர்டிகுலர் ரீசனாலேயே கூட ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் அடுத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து, நீங்கள் டிக்கெட்ஸ் ட்ராவல் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளெக்சிபிள் டிக்கெட்ஸ் புக் பண்ணுங்க. ஏன்னா இப்போ நான் பண்ண தப்பு பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய 1-way டிக்கெட் 30,000, இன்னொரு 1-way இன்னொரு ரவுண்ட் ட்ரிப்போடைய ரிட்டர்ன் டிக்கெட் வந்து இட் வாஸ் சம்வேர் க்ளோஸ் டு 26,000. ஸோ நான் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் ஆப்ஷன் போட்டிருந்தேன் அப்படின்னா, ஒரு 1000 ரூபா தான் எக்ஸ்ட்ரா போயிருக்கும். நான் கேன்சல் பண்ணியிருந்தால் கூட 1000 ரூபா தான் போயிருக்கும், பட் மிச்சம் ஃபுல்லாக ரிட்டர்ன் ஆயிருக்கும். ஸோ இப்போது நான் சம்வேர் க்ளோஸ் டு வந்து ஒரு 60-70,000 பக்கம் லாஸ் ஆகும்போது கிட்டத்தட்ட 1 ரூபா கூட ரிட்டர்ன் வராத மாதிரி ஆயிருச்சு. ஸோ நான் புக் பண்ணும்போது அந்த ஒரு 2000 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா போயிருந்துச்சுன்னா, சப்போஸ் அன்ஃபோர்சீன் ரீசன்னால் ஓரளவுக்கு நிறைய அமௌண்ட் போயிருந்தாலும், எனக்கு வந்து மேஜராக சம்வேர் க்ளோஸ் டு ஒரு 50,000 எனக்கு பேக் வந்திருக்கும். ஸோ இந்த சூழ்நிலையில் அது கூட நடக்கலை. ஸோ அதனால் நீங்கள் புக் பண்ணுறவங்க ரொம்ப காஷியஸாக இருந்துக்கோங்க. லைக் சே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவாய்ட் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக நம்மளால் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மணியை வந்து கொஞ்சம் ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நான் இப்போ ரீசெண்டாக இன்னும் ஒரு சில இடங்களுக்கு கூட நான் போயிட்டு வந்திருந்தேன். ஸோ அங்கே என்னுடைய ட்ராவல் எக்ஸ்பீரியன்சஸ் பற்றியும் நான் வந்து கூட சீக்கிரம் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ரொம்ப நன்றி. ஸோ நீங்கள் உக்ரைன் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஏதாவது இன்புட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா என்னால் முடிஞ்ச இன்புட்ஸ் நான் சொல்கிறேன். அண்ட் வந்து லைக் இதுவரைக்கும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி.